ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம். எத்தனையோ சம்பவங்கள் சரித்திரங்களாய் மாறுகின்றன, எத்தனையோ சரித்திரங்கள் வெறும் சம்பவங்களாய் மண்ணுக்குள் மறைந்து விடுகின்றன. மதுரை மாவட்டத்தின் மேற்கு மலை சாரலிலே மல்லிங்காபுரம் என்னும் சிறிய கிராமத்திலே சரித்திரமாய் வாழ்ந்து சம்பவமாய் மறைந்துவிட்ட ஒரு பெண் தெய்வத்தின் உண்மை கதைதான் இன்று திரைப்படமாய் உயிர் பெற்று உங்கள் பார்வைக்கு வந்திருக்கிறது. என்ன பேரு தாயி வைக்க போற? ஆத்தா பேருதே கஸ்தூரி. கஸ்தூரி, கஸ்தூரி. நீ 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் தாய், 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். காதல் கிளிகளே, எங்கள் கல்யாண குயில்களே. காதல் கிளிகளே, எங்கள் கல்யாண குயில்களே. காலங்கள் தோறும் காதலின் ராகம் பாடு, நீ பாடு பாடு சொல்லி பாடு. காதல் கிளிகளே, வாசனை பூசுங்களே. காவேரி மீன்களே, நீங்கள் கைகோர்த்து ஆடுங்களே. பால் மணம் பூத்த பாசம் இங்கே காதலின் ராகங்களே. 1000 காலம் பூமியில் வாழும் ஆனந்த தீபங்களே. இங்கே தெய்வங்களாவதும் காதலே, எந்த தேசமும் கொண்டாடும் காதலே. இந்த காதல் தேனை அள்ளி வானெங்கும் தூவு காதல் கிளிகளே. தங்கரையிலே சுற்றுற மழையிலே
காவலம்மா, இது சம்சார வாழ்வுக்கு பாலமம்மா, தினம் சந்தோஷ பூவள்ளி போடுங்கம்மா, இந்த தேவி பேரை சொல்லி சங்கீதம் பாடு. காதல் கிளிகளே எங்கள் கல்யாண குயில்களே, காதல் கிளிகளே எங்கள் கல்யாண குயில்களே, காலங்கள் தோறும் காதலின் ராகம் பாடு, பாடு பாடு சொல்லி பாடு காதல் கிளிகளே. வயசு பருவத்துல பொண்ணு இருந்தா கூட உடம்ப கட்டுக்கோலையாம வச்சிருக்கடி. போங்க, எப்போ இங்க வாடி. பொம்பளைங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், பொண்டாட்டி உடம்ப கட்டுக்கோலையாம வச்சிருந்தா தான் புருஷன் விட்டு பிரியாம இருப்பா. என்ன பிச்சையா, கொஞ்ச நேரம் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களா? போயா, வேற இடத்த பாருயா. பூட்ஸுக்கு பாலிஷ் போடு. எடுக்கிறது பிச்சை, பூட்ஸுக்கு பாலிஷ் கேக்குதா? காசு வச்சிருக்கியா? மேல சாக்கு கட்டி கடை வச்சு உட்காந்துருக்கீங்க, உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? காலையில இருந்து போனி ஆகல. என்ன தெரியுமா, 100 ரூபா நோட்டு, செலவு நோட்டு போடு. போடுறியா? போடுறேன். இங்க சாமான காணுமே. ஐயா, வாழ்க்கையில இது வரைக்கும் 100 ரூபா நோட்டை கண்ணால கூட பார்த்தது இல்லையா? ஐயா பிச்சைக்கார ஐயா, இவ்வளவு அவசரமா பூட்ஸுக்கு பாலிஷ் போட்டுக்கிட்டு எங்கயா போறீங்க? சின்ன வீட்டுக்கு தான். எங்கயோ போயிட்டீங்க ஐயா, வானலாவோ வசந்துட்டீங்க ஐயா. 5 ரூபா பிச்சைக்கார ஐயா, பாலிஷுக்கு 1 ரூபா தாங்க ஐயா. 4 ரூபா டிப்ஸ். பொண்டாட்டியோட ஜாலியா சினிமா பாரு, பட்டுமா? பாத்தியா, பிச்சைக்கார ஐயாவுக்கு கூட ஒரு சின்ன வீடு இருக்குதான். நான் உன்னை விட்டுட்டு எங்கயாச்சும் போறேனா? ஏகபத்தினி விரத நீதான் கண்டுக்கவே மாட்டேங்கிற. என்னங்க செய்ய முடியும், வீட்டுல வயசுக்கு வர மாதிரி பொண்ணு இருக்கல்ல. அதுவும் சரிதான், அருமையான யோசனை. இனிமே நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா ஜாலியா இருக்கணும்னா நான் சினிமாவுக்கு போகணும்னு சொல்லுவேன், நீ உடனே புரிஞ்சுக்கிறோம். என்னன்னு சொல்லுவேன்? சினிமாக்கு போகணும்னு. புரிஞ்சிடுச்சு, இனிமே தினமும் 2 சினிமா பார்த்துடணும். காளியப்பா அசத்ரா. ஈஸ்வரி, நம்ம குருமா வயசு வந்துட்டாங்க, குச்சி கட்டி தள்ளி வச்சுட்டாங்க. இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை. தாயி, இது உங்க ஐத்த வாங்கி கொடுத்தது, நீ சமந்து பிள்ள நல்லா சாப்பிடு தாயி. அம்மா ஹாய், கொத்துல எடுறாத கொட்டா. அதுக்குள்ள சாப்பிட்டியா தாயி? சாப்பிட்டேம்மா. சிந்தா, இது உங்க அப்பா தான் வாங்கி கொடுத்தது. ஒரு வாழைப்பழம், ஒரு வடை, ஒரு ஜிலேபி, ஒரு லட்டு. இந்தா எடுத்து காலி பண்ணு. டெய்லி குஞ்சு வாடா. டேய் இந்த டவுன் பங்கு இல்லாதியா? நானும் உன் கழுதை சொன்னேன், எனக்கு 2 பங்கு வேணும். ஏய் ஏதாவது பேசுன, தூக்கி தண்ணியில போட்டுரும். உனக்கு 1/2 பங்கே ஜாஸ்தி, ஒழுங்கா வாங்கிட்டு போ. இரு இரு, நீ வயசுக்கான போது உனக்கு வர பழகலாம். மட்டு மட்டு போய். அடுத்த டிக்கெட் யாரு? நீ பந்தயத்துல ஜெயிக்கணும்.
என்னடா பந்தே? நீ பந்தயத்துல தோத்துட்ட, இப்ப மஞ்சள் தேச்சு குளிக்கணும். இன்னைக்கு பகலாட்டமே சினிமாதான். கருவாடை பார்த்த உடனே தரம் மறந்துச்சேன். பாடி சினிமாவுக்கு போலாம். என்னால வர முடியாதுங்க, எனக்கு வேலை இருக்கு. இப்படி வந்தா உனக்கு பதிலாக அப்பா மார்கால் மார்கை வாங்கிடுவேன். என்னால வர முடியாதுங்க. தாலி கட்டின புருஷனை ஏத்தா பேசுறேன். என்ன பண்ற பார் கொலை விழும். ஈஸ்வரி, என்ன தனியா வர? என்ன பாக்கவா? இல்ல, அம்மா சினிமாக்கு வரலன்னு அப்பா அம்மாவும் சண்டை போட்டுக்காங்க மாமா. என்னது ஒப்பேன், எங்க அக்காவை சினிமா கூப்பிடுறானா? நாலு பூரா செருப்பு தைச்ச நாலு எல்லாம் சம்பாதிக்காத பையன் எங்க அக்காவோட சண்டை வர போடுறானா? அவன் என்ன செய்யற பாரு. கல்யாணி அக்கா, உன சூடு சொல்றேன். இல்ல இருக்கிற மாதிரி தெரியல, இருந்தா இங்க உட்கார்ந்து தின்னுகிட்டு இருப்பியா? அது உன் மகளை கட்டிக்கிறதுக்காக மறுபடியும் கெட்ட வார்த்தை பேசாத சொல்லிட்டேன். அதை விடு, எங்க அக்காவை சினிமாக்கு வரலன்னு அடிச்சாம. ஆமா அடிச்சா அதுக்கு என்னங்கறப்போ? அக்கா கூட பக்கத்தே சினிமாவா? என் கூட வா போலாம். அது நல்லா இருக்காதுரா. வேணும்னா ஒரு நாளைக்கு பாட்டு கச்சேரி போவோம்னா? பாட்டு வேணா, சினிமாவுக்கு வா. வர முடியாதா? வர முடியாது. எங்க பரம்பரை வச்சு உனக்கு தெரியாது. செத்த அப்படியே தோல்ல போட்டு வந்த பரம்பரை. எங்க அப்பனை கூட்டிட்டு வந்து உன்னை பேசிக்கிறேன். பெருமாளே பெருமாளே பெருமாளே, ஊருக்குள்ள சாதிசன அம்புட்டு வெறும் சண்டை சத்தம் இல்லாம ஒத்துமையா இருக்கணும் பெருமாளே.
காடு கரையெல்லாம் நல்லபடியா விளையணும் பெருமாளே, அதோட நானும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் பெருமாளே. இதை தவிர வேற உங்ககிட்ட என்ன கேட்க போறோம் பெருமாளே? பெருமாளே பெருமாளே பெருமாளே, ஆத்தா சட்டைங்களா போட்டுக்கிறேன். மகனே அழகரு, சுட சுட இட்லி சுட்டு வச்சிருக்கேன், சாப்பிடிய ராசா. உங்களுக்கு எதுக்கு அத்தா சிரமம்? வேலைக்காரங்க பார்க்க மாட்டா? உன் பொஞ்சாதி இருந்தா எல்லாத்தையும் அவளே செய்வா. அந்த புண்ணியவதி போய் 10 வருஷமாச்சு, நான் தானையா செய்யணும்? வேலைக்காரரே, வாங்க வாங்க, எல்லாருக்கும் வணக்கம் வாங்க. சாமி, எங்களை போய் வாங்க போங்கன்னு கூப்பிடுறீல? உங்க உடம்புல ஓடுற ரத்தம் தான் உடம்புலயும் ஓடுது. நமக்கு எல்லாரும் பெரிய மனுஷங்கதே, அதனாலதான் எல்லாரையும் வாங்க போங்கன்னு மறுவாரியா கூப்பிடுறது வழக்கம். ஆருக்கு என்ன வர சொல்லுங்க, தீத்து வைப்போம். இங்க அரிசன தெருவு கணத்துல தண்ணி இல்ல சாமி, மேல்சாதி கணத்துல தண்ணி எடுக்க போனா விட மாட்டேங்கிறாங்க சாமி. அப்படிங்களா? வேலைக்காரரே, நம்ம செலவுலயே அவங்க கிணத்துல தூருவாரி தண்ணி உண்டாக்கி கொடுத்துருங்க. ஆறு ஆறு எங்கெங்க இருக்கணுமோ அவங்க அவங்க அங்கங்க இருக்கணும், அப்பதே ஊர் அமைதியா இருக்கும். நீங்க புறப்படுங்க. மகனே பாண்டி நில்லுங்க. அடியாத்தி, என்னது மொகர கட்டையெல்லாம் மஞ்ச தேய்ச்சிருக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஆம்பளைங்க மஞ்ச பூசி குடிக்கிற நாள். ஏப்ள, உனக்கு வயசாயிடுச்சா என்ன? எப்ப பார்த்தாலும் கொண்டா போட்டுக்கிட்டு. இன்னைக்கு உனக்கு ஜட பின்னு பூ வச்சு. என்னடி உங்க அப்பா செத்தப்புள்ளி பரம்பரை உன் தங்கச்சியை ஓட்டிட்டு வர்றான், டேரா புற போறணும். யூ, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? வாங்கப்பா. ஏன் வருவோனே, என் மகா உங்க கூட சினிமாவுக்கு வரலன்னு சொல்லி அவளை ஓயாம அடிக்கிறீங்களாமே. அதுக்கு என்னங்கிறப்போ, நான் உன்னைய சினிமா கூப்பிட்டேன், உன் மகளை தானே கூப்பிட்டேன், பின்ன எதுக்கு கட்டி வச்ச? ஓச்சிக்காதீங்க மருமகனே, என் சின்ன மகன் தினமும் பக்கத்து வீட்டுல போய் சினிமா பாக்குறா, நீங்களோ தினம் சினிமா பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க. என் பெரிய மகன் உங்க கூட சினிமாவுக்கு வரமாட்டேங்கிறா, அதனால இவளை உங்க கூட சினிமாவுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஒரு 10 நாளைக்கு தினமும் சினிமா காட்டுங்க, எல்லாம் சரியா போயிடும். ஒரு புது சினிமா பாக்கலாம்னா விட மாட்டேங்கிறாள. முகம் கொடுத்து பேசிட்டேன், ரொம்ப நாளாகி போச்சு. பொழுது விழுந்தா வீட்டில் தீபம் கூடவோ வைக்கக்கூடாது. இந்த வீட்டு தீபம் வந்து எவ்வளவோ நாளாகி போச்சு. இனிமே எத்தனை தீபம் ஏற்றி வச்சாலும் இந்த வீட்டுக்கு வெளிச்சம் வரவா போகுது. பிள்ளைக்கு இன்னைக்கு தேன் தவசம், அதாவது நினைவுல இருக்கா? Oh.
பாதையில ஒரு சனம் தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் பாடுதம்மா என்னோட மனசு உச்சிமல தோப்புக்குள்ள ஒரு பூவு பூத்ததம்மா குச்சு விட்டு சாமி நெஞ்சில் குடி போக பார்த்ததம்மா பச்சை மண்ண போலதான் பால் மனசு தவிச்சதம்மா பாக்கு வச்சு பரிசம் போட்ட பாதையத்தான் வெறுத்ததம்மா சாமி புட்ட முடிச்சு ஒண்ணு சாதிசனம் பிரிச்சதம்மா ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் பாடுதம்மா என்னோட மனசு வச்சேன் முத்துமணி மாலை ஒண்ணு தினந்தோறும் கோத்து வச்சேன் பொத்தி பொத்தி மனசுக்குள்ள பூ போல காத்து வச்சேன் கத்தியில கால வச்சு காதல் வழி நடக்க வந்து காட்டாத்து தண்ணியில மீனு ஒண்ணு பிடிக்க வந்து கண்ணு ரெண்ட கட்டிக்கிட்டு கண்ணாடிய பார்க்க வந்து ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு இருந்து எங்க குடும்பத்தையே காப்பாத்தின அந்த சாமி இருந்த வீடு இப்ப சுடுகாடா கிடக்கு நீயாவது அந்த வீட்டுக்கு வந்து மறுபடியும் கோயிலாக்க கூடாதா ஐயா கும்பிடுறதில்ல சாமின்னா
எனக்கு என் கஸ்தூரி தான் சாமி. சாமி இருக்கிற இடமெல்லாம் கோயில், என் கஸ்தூரி இருக்கிற இந்த இடம் தான் எனக்கு கோயில். நான் உசுரோடு இருக்கிறப்பவும் என் உசுறு போனதுக்கு அப்புறமும் நான் உறங்க போற ஒரே இடம் இதுதான். மாப்பிள்ள, உடம்பெல்லாம் ஒரே சூடா இருக்குடா, கண்ணெல்லாம் எரியுது. அடிக்கடி அக்கா கூட சேர்ந்து சினிமாவுக்கு போகாதே போகாதுன்னு சொன்னா கேக்குறியா? இது எப்படி இவனுக்கு தெரியும்? எட்டி கிட்டி பாத்திருப்பானோ, களவாணி போய நம்ப முடியாது. மாமா, இதுக்கு ஒரு வைத்தியம் நான் சொல்ற கேக்குறியா? என்னடா வைத்தியம்? மூணு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து அத சரிபாதி அறுத்து உச்சந்தலையில வச்சு அப்படின்னு சூடு பறக்க தேய்ச்சு மூணு கூட குளிர்ந்த தண்ணிய தலையில ஊத்துனா எல்லாம் சரியா போயிரும். மாப்பிள, வைத்திய முறையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கா நீ? இன்னைக்கு தாண்டா ஒரு உருப்படியான யோசனை சொன்ன, உன் மேல கட்டிக்க போற. மறுபடியும் கெட்ட வார்த்தை பேசாத. என்ன கை நிறைய எலுமிச்சம்பழமா இருக்கு? அதை ஏன் கேட்கிற காளியப்பா? என் மகளுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, வைத்தியத்தை குண்டி காட்டினேன். அவரு மூணு எலும்புச்சம்பளம் வாங்கி சரிவாயா நறுக்கி உச்சந்தல்ல வச்சு சூடு வரக்க அப்படின்னு தேய்ச்சு மூணு குளிர்ந்த வாழ தண்ணிய தலையில ஊத்தா சரியா போகும் சொன்னாரு. அதான் கூட்டி போறேன், வாதாயி. களவாணி பயல, நீ வீட்டுக்கு வராமையா போயிடுவ. இத நல்லா பழுக்க காய்ச்சி உன் தலையில தேய்ச்சி மூணு கோடம் குளிர்ந்த பான தண்ணிய ஊத்தண்டா. கபடி 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 நாங்களும் விளையாட்டுக்கு வர்றோம், எங்களையும் விளையாட்டு சேர்த்துக்க. இது ஆம்பளைங்க விளையாடுற விளையாட்டு, பொம்பளைங்க எல்லாம் சேர்த்துக்கிறது இல்ல. ஆம்பளைங்களோட வீரத்தை தான் இன்னைக்கு மஞ்ச தேச்சு குளிக்கும் போது பாக்கும்ல, என்ன ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லு. அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க, இது சடுகுடு, நீ ஒண்ணும் அசைக்க முடியாது. கொஞ்சம் கைய மறக்கிறியா? பாத்துருவோமா 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 பாத்துருவோமா? நீ பாப்பா, இவரு வயசு பையன் எல்லாம் விளையாடக் கூடாது. அப்படி விளையாடணும்னா நான் தான் போறமாப்பிள, உன்னை கட்டிக்கிற போறேன். என் கூட விளையாடணும். நான் அப்படித்தான் விளையாடுவேன், வேலையை பார்த்துட்டேன். என் வேலையை பார்த்துட்டு போவா, அங்க வா, உன்னை வீட்டுல வச்சுக்கிறேன். கபடி 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 கபடி
நம்ம கத்து பாடாத மஞ்ச கிழங்கு வாடி அடிவாடி வழி கிழங்கு அடி மத மதத்து பாடாத மஞ்ச கிழங்கு சுந்தரி முந்திரி கொட்டை வாடிய வள்ளி கிழங்கு அடி மத மதத்து பாடாத மஞ்ச கிழங்கு பாண்டே பாண்டே கபடி கபடியா கபடி 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 ஆ இவன் எந்திரிக்க மாட்டான்டா இவன் மண்ணை கவிட்டான் வாங்கடா போவோம் பொம்பளை கிடக்கிறது மாதிரி ஆமா யார் அது இந்த நேரத்துல படுத்து கிடக்குறது தாயே என்னம்மா மேலு கீழுக்கு சாட்டம் இல்லையா மாமா அம்மா கிட்ட இல்லாதையும் புள்ளதையும் சொல்லி என்ன அடி வாங்க வச்சிருச்சு அம்மா சூடு போட போகுது என்னடா மாப்பிள மாமா நான் திருவிழா போயிட்டு இருந்தேன்னா ஒரு நாய் என்ன பார்த்து குளிச்சது நான் பதிலுக்கு ஓபன் குளிச்சேன் என்ன பார்த்து கடிக்க வருது மாப்பிள நீ நாய பார்த்து திருப்பி குளிச்சல அது கண்ணுக்கு பண்ணி மாதிரி தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே பண்ணிக்கும் நாய்க்கும் ஒத்து வராது அதனாலதான் அது துரத்திக்கிட்டு வருது அது கையில சிக்கின குரல் வலைய புடிச்சு கடிச்சோம் இந்த போர்வைக்குள்ள படுத்துக்க தாய் நீ இப்படி ஓமா படுத்துக்க நல்லா மூஞ்ச மூடி படுத்துக்க அடையாளமே தெரியக்கூடாது அத நான் பாத்துக்கிறேன் இந்த கால் தானே வெளியில ஓடுறது பண்ணப்புறத்துல போய் ராயர் கடையில 10 ரூபாய்க்கு வறுவல் வாங்கிட்டு அப்படியே விருமாண்டி வீட்டுல 5 ரூபாய்க்கு கஞ்சா வாங்கிட்டு வா. ஏய் என்னடா நான் சொல்லி கேக்குற நீ பாட்டுக்கு போய் கேக்குறவன்
எங்க தோட்டத்துல கரும்பு அடிச்சு ஒடிக்கல உங்க தோட்டத்துக்குள்ள முனி இருக்கு நாங்க பாட்டு போயிட்டு இருந்தோம் அதான் வாங்கன்னு கூப்பிட்டு கரும்பு திக்க சொல்லிச்சு அதனாலதான் ஒடிச்சோம் யாருக்கிட்ட ரீல் விடுறீங்க நாங்க ஒன்னும் ரீல் விடல இப்ப முனியே பேச போதுப்பார் ஏ முனி கொஞ்சம் பேசு டாய் சின்ன பையா நான் தான் கள்ள முனி பேசுறேன் மரியாதையா கீழே கிடக்குற கரும்பெல்லாம் எடுத்து அவங்கள்ட்ட குடு சீக்கிரம் எடுத்து குடு இல்ல ரத்தம் வச்சு செத்துருவேன் அவங்கள ஓடி போக சொல்லு சீக்கிரம் அப்படியே மண்டி போட்டு உக்காரு கண்ண மூடு என்ன ஈஸ்வரி உள்ள குத்திடுச்சு ஐய உங்க வீட்டுல கறியே எடுக்கிறது இல்லையா போக்கு சரியில்லை அன்னைக்கு முகர கட்டையெல்லாம் மஞ்சள் பூசிட்டு வந்தாக இன்னைக்கு உங்க காலை கடிச்சிட்டாக மீச முளைச்சிருச்சுல தையில கல்யாணம் முடிச்சிட வேண்டியதான் மகனே போய் படுத்துக்குங்க ஆத்தா காலு பத்திரம் சொல்ல பண்ற மாமே அவன் மகளை உனக்கு கட்டி தர மாட்டேன்டா அதுக்கு தாண்ட ஒரு யோசனையோட வந்திருக்கேன் இத பத்தியா என்ன தாலி ஏன் நேரில் கொண்டு வந்த இத கொண்டு போய் உன் மாம மக உரங்கிட்டு இருக்கா அறவும் இல்லாம கொண்டு போய் கட்டிவிடு நம்ம பரம்பரை மானத்தை காப்பாத்துறா மவனே இந்திரா உன்னை என்ன கெட்டு கொடுக்க மாட்டானா நாளை காலையில அவன் குடும்பம் ஏன் கையில இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ எனக்கு பொண்டாட்டி ஆக போற நான் உனக்கு புருஷனாக போறேன் உங்க அப்பா மாதிரியே சினிமாவுக்கு போலாம் இப்பவே முதல் ராத்திரி நடத்திடுறேன் புருஷா வெதவே ஆயிட்ட நீ செத்திடு ஐயோ உங்களுக்கு தாலி கட்டினேன் குஞ்சு கரும்பால் அடிச்ச எறும்பா போயிருவேன் கொலா பேசுறா நான் கட்டிக்கிற போற பொண்ணு என்னப்பா எனக்கு ஒரு உதவி செய்யறியா என்னப்பா நீ கரும்பு வேணுமா இல்ல நம்ம ஈஸ்வரி இல்ல ஈஸ்வரி யாரு எல்லாரும் ஈஸ்வரியா தெரியுமா இல்ல உங்க அக்கா பொண்ணு ஆமா அவளை நான் காதலிக்கிறேன் அது அவகிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்கு நீ தான் எப்படியாச்சும் ஒரு ஐடியா சொல்லணும் ஐடியா தானே கைவசம் ஏகப்பட்டது இருக்கு அவளுடைய எது இல்ல எது
அதாப்பா இடுப்பு, அத புடிச்சு கிள்ளினா உன் ஆசைய கட்டி புடிச்சு அம்மான்னு முத்து கொடுப்பா. போய் கிள்ளு. வாரா என் தோழி வாராயோ, மன பந்தை காண வாராயோ. ஏங்கடிய நிறுத்துங்கடிய, சமஞ்ச பிள்ளைக்கு நலுங்கு பாட்டு பாடாம கல்யாணம் பாட்டு பாடுறீங்க. எங்களுக்கு சினிமா பாட்டு தான் தெரியுமா? சினிமா பாட்டு தான் தெரியுமா? நீங்கெல்லாம் காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புருஷன் கூட சினிமாவுக்கு போக தாண்டி லாய்க்கு, என் பிள்ளைக்கு நானே நலங்கு பாட்டு பாடுற, நீ உட்காருதாய். தை மாசம் வந்துருச்சு தாமரப்பூ திருச்சி, தட்டுக்குள்ள அவள் திருச்சா தங்கப்பழம், வண்டி வரும் வண்டி வரும் ஆயிரம் வண்டி வரும், மல்லிய பூ வண்டியில முரராகம் தந்தி வரும், வண்டி வரும் வண்டி வரும் ஆயிரம் வண்டி வரும், மல்லிய பூ வண்டியில முரராகம் தந்தி வரும். அலங்காரம் பலமா இருக்கு, என்ன என்னைக்கு இல்லாம வெக்கப்படுற? பேச மாட்டியா? நான் பெரிய மனுஷியா ஆயிட்டேனா? சீலர் வைக்க போட்டுக்கிட்டா பெரிய மனுஷியாகும்? இல்ல, என்ன குச்சிக்குள்ள தள்ளி வச்சிட்டாங்க. ஏற்கனவே நல்ல வீட்டுல தானே இருந்த, எதுக்காக குச்சிக்குள்ள தள்ளி வச்சாங்க? இல்ல, உனக்கு இதெல்லாம் புரியாது போ. சீல கட்டினா உனக்கு நல்லாவே இல்ல, பேசாம பாவாடை சட்டையே போடு, அப்பதான் எனக்கு பிடிக்கும்.
கண்கள் கண்ணே உன் கைகள் மல்லிகை பூக்கடை மெல்லிய உங்கள் புன்னகை செல்லுதடி மாகழி மாசத்து பூம்பனி தெண்கள் கண்ணே உன் கைகள் வெக்கப்படும் கண்ணத்தனா பாட்டில் கொஞ்சம் கையில் எடுங்க மாப்பிள. என்னமாமா உங்க கைவரிசையை காட்டிட்டு வர்றீங்க? போங்க மாப்பிள, இந்த ஊர்ல எல்லா கடையிலையும் தண்ணி அடிச்சு பார்த்துட்டேன், போதையே ஏறல. அதனால போதை ஏறதுக்காக நானே தலைகீழா நடந்து வந்துட்டு இருக்கேன். போதை ஏறலையா? ஆமா, போதை ஏறுற மாதிரி சரக்கு நான் கொண்டு வந்து தரட்டுமா? இன்னைக்கு தான் மாப்பிள்ள மாதிரி நடந்துகிட்டிய, முதல்ல அதை செய்யுங்க. நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் இதையே சொல்லுங்க. இப்ப போதை ஏறும் பார் மாமா. அசல் மாட்டுச்சரக்கு, சி நாட்டுச்சரக்கு. மாப்பிள்ள, உங்களை மருமகனை அடைஞ்ச பலன இன்னைக்குத்தான் ஃபுல்லா அனுபவிக்க போறேன். அதை எல்லாத்தையும் குடிச்சிட்டு சொல்லுங்க. குடிகார பயலுக்கு சாராயத்துக்கும் கோமியத்துக்கும் வித்தியாசம் தெரியாது போல் இருக்கு, அதான் இப்படி குடிக்கிறான். மாமா சரக்கு எப்படி? மாப்பிள சரக்கு டாப்பு. இந்த அங்க பாட்டில புடிங்க, நான் மந்தைக்கு போயிட்டு வர்றேன். மந்தைக்கா? இந்த பரம்பரையில போய் பொண்ணு எடுத்திருக்கேன் பாரு. என்னை ஏன் கடை செருப்பாலேயே அடிக்கணும்? தப்பு பண்ணிட்டேன், இவனுக்கு மனுஷன் கோமியத்தையே கொடுத்துருக்கலாம். எங்க அப்பா தேடுவாரு, நான் போயிட்டு வரேன். அந்த புள்ள யாருன்னு தெரியுமா? செருப்பு தைக்கிற காளியப்பனோட மக. தெரிஞ்சுதான் ஆசைப்பட்டியா? ஆமா. என்ன சமாதி? இல்ல, காதலுக்கு இந்த ஊர் கொடுத்த சன்மானம். சாதி பேரை சொல்லி உங்க அப்பா செஞ்ச சதிக்கு சாட்சி. வேணா, என்னை விட்டுருங்க.
பாடுபடுத்தி விட்டா, நாளைக்கு கல்யாணம் பண்ணி புள்ள வர போறப்ப என்னை என்ன பாடுபடுத்த போறாளோ? ராமையா அண்ணே, நம்ம புள்ளதானடா இது. சத்தியவன் நம்ம புள்ளதானே. புள்ளைக்கு மூக்கு குத்துன உடனே காளியாத்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள வந்த மாதிரி இல்ல. நான் நினைச்ச நீங்க சொல்லிவிட்டீங்க. ஆசீர்வாதம் வாங்கி தாயே. நில்லு. ஏன் ஐயா அறிவுகட்டு போச்சா உனக்கு? முதல்ல பெரியயா பெரியம்மா காலில் விழுக வேணாம். ராமையா அண்ணே, நல்ல நாளும் பொழுதுமா ஏண்டா புள்ளி அதட்டுற? என்னதான் இருந்தாலும் தலை இருக்க வாழ் ஆள். அண்ணே இந்தா நீ அங்க போய் நில்லு. மதனே நீங்க அண்ணன் பக்கத்துல நில்லுங்க. இங்க அண்ணா ஓட்டி நில்லுங்க. இப்ப வீ நகராசியா இருதாயி. உங்க அப்பன் கால விழுதாயி. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அண்ணன் காலில் விழுந்தாவே ஆயிரம் சாமி கும்பிட்டா மாதிரி கோயில் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. வாங்க போலாம். இல்ல மருத என்ற அப்படி பாக்குறவன் சித்தரங்க சாமி இந்த வந்துடுற. எங்க ஓடுறவன்? உத்தார் கண்ணு, பெத்தார் கண்ணு, கொல்லி கண்ணு, பிசாசு கண்ணு, பெரியயா கண்ணு, சின்னையா கண்ணு, என் கண்ணு, யார் கண்ணும் படாம தாய் நீங்க நூறு வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். தாயோட பேரன் பேத்தி புள்ள குட்டி எல்லாத்தையும் நான் தூக்கி சுமக்கணும். துப்புங்க தாயி, துப்புங்க தாயி. துப்பிருமா இல்லன்னா இன்னும் பத்து தடவை சுத்துவான். கெட வெட்ட வேணாமா? இப்ப வாங்க தாயி போலாம். கஸ்தூரி பொங்கப்பானை ஏற்றியாச்சு. எல்லாரும் பொங்கப்பானை ஏற்றலாம். அது பாசத்தில் மகமாயி தந்தானே 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 தந்தானே
சொன்னாங்க. பானையில மஞ்சள் கட்டி பொங்க வைப்போவாங்க. நல்ல வருமானத்து போல இங்க பொங்குது பொங்குது பாலு. சின்ன பிள்ளைகளை போல இப்ப துள்ளி குதிக்கிறது ஊரு. காய்களிலே பார்த்தா நோய்களிலே காத்தா பூவெடுத்து போட்டா பொண்ணள பார்த்தா பொண்ணள பார்த்தா பொண்ணள பார்த்தா அங்க போறோம். காலப்பட வரதுக்குள்ள வெரசா தோச்சிட்டு வந்துடு. என்ன தைரியம் தான் எங்க முதலாளி விட்டு தோட்டத்துல வந்து தோப்ப. ஊர்ல ஆறு கஷ்டம் வந்தாலும் முதலாளிதான் தீத்தி வைக்கிறாங்க. முதலாளி தோட்டத்தை துவைக்காம வேற எங்க சாமி துவைக்க முடியும்? சரி சரி, இந்த துணியெல்லாம் எடுத்து கொண்டு போய் அந்த குச்சுக்குள்ள வையே, பஞ்சாயத்து ஒப்படைக்கணும். சாமி வேணா சாமி. சரி நீங்கெல்லாம் வந்திருக்கிறதா சொன்னாங்க, அதான் அவசர அவசரமா ஓடி ஆறேன். ஆருக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க, தீத்து வச்சிருவோம். உங்ககிட்ட வேலை செய்யற சந்தனம் என் மகளுக்கு எடுத்துட்டாருங்க. அப்படியா? அப்ப சம்பந்தம் பேசிட வேண்டியது. காத்தமுத்து நீங்க மட்டும் இருங்க, மத்தவெல்லாம் பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. நாளை காலையில காத்தமுத்து மகளுக்கு கல்யாணம், அவசியம் எல்லாரும் வந்து கலந்துங்க. போங்கம்மா போங்க போங்க. சந்தனம் பாக்குறீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல விஷம், உங்க மகளுக்கு தான். காத்தமுத்து, உங்க மக இடம் மாதிரி நுழைஞ்சாக, இவக இனம் மாதிரி தொட்டுட்டாக, இதுல ஆறு முத தப்பு. விஷம் விவரமா வேலை செய்யும். உங்க கையாலே விஷத்தை கொடுத்து உங்க மகளை கொன்னுடுங்க. சாமி என் மகளை விட்டுருங்க, எங்க ஜாதி ஜனத்தை எவனுக்காவது கட்டி வச்சிருக்க. நீங்க கட்டி வச்சிருவீங்க, ஆனா நாளைக்கு அவ வாந்தி எடுப்பா, புள்ளைக்கு தகப்பா ஆறுன்ற பிரச்சனை வரும். ஆனா அவசியமா சாதி சனத்துக்குள்ள குழப்பம் வரும். வரலாமா? தப்பு இல்ல. காத்தமுத்து, நெல்லு பயிர்னா அது வயக்காட்டுலதான் இருக்கணும், அப்பதான் அதுக்கு மறுவாதி. சோள பயிர்னா அது சோளக்காட்டுலதான் இருக்கணும், அப்பதான் அதுக்கு மறுவாதி. இடம் மாறி இருந்தா களைன்னு சொல்லி நாமளே புடுங்கி எரிஞ்சிடணும், அப்பதான் விவசாயிக்கு மறுவாதி. காத்தமுத்து, விஷத்தை எடுத்துக்கங்க. விஷத்தை கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க மக மட்டும்தான் சாவாக, இல்ல உங்க புஞ்சாதி கற்ப இருந்து சாவாக, நீங்க தூக்கு போட்டுக்கிட்டு சாவீங்க, உங்க வீடு தீ புடிச்சு எரியும். இதெல்லாம் நடக்கலாமா? தப்பு இல்ல. என்னங்க காத்தமுத்து, புள்ள செத்து போச்சா? இதுக்குதான் சொல்றது, ஆறு ஆறு எங்கெங்க இருக்கணுமோ அவங்க அவங்க அங்கங்க இருக்கணும், அப்பதான் ஊர் அமைதியா இருக்கும். சந்தனா முதலாளி, புள்ளையோட அடக்க செலவுக்கு பணம் கொடுத்துருங்க. காத்தமுத்து, பாருங்க. முதலாளி, எனக்கு ஒரு சந்தேகம். என்னங்க? நிஜமாவே ஊர் நல்லா இருக்குன்னா எப்படி தெரியுங்களா? சந்தனம், ஊர்ல நான் பெரிய மனுஷன், எல்லாரும் நம்ம முன்னாடி கை கட்டி நிக்க வேணா, அதுக்காகத்தான ஊரையே ஒட்டு மொத்தமா என் கையில வச்சிருக்கேன். இப்ப சாதி விட்டு சாதி சம்பந்தம் பண்ண விட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? எல்லாரும் சரிசமமா ஆயிடுவாங்க. இந்த கூலிக்காரனை பணக்காரன் வீட்டுல சம்பந்தம் பண்ண விட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அவங்களுக்கு அந்தஸ்து வந்துடும், அப்புறம் நம்மள யாரு மதிப்பா? புரிஞ்சுதா? இனிமேலாவது இடம் பார்த்து கைய வைக. ஏம்மா என்ன இங்க கூட்டம்? லாரி அழிச்சு போட்டு போயிருச்சு, ஆயிரம் ரூபாய் துணி அனாமத்தா கிடக்குது. மாப்பிள, ஆயிரம் ரூபாய் துணியா? நம்ம ஆயுசு முழுக்கும் போட்டுக்கலாம், குடும்பத்தோட போட்டுக்கலாம், நம்ம புழுகு மூட்டை அவுத்து விடுவோம். தம்பி தரியாச்சலம்,
ஏன் அழுறீங்க? அடிபட்டு கிடக்கிறது என் தம்பிங்க, கொஞ்சம் வழிய விடுங்க. என்ன தம்பிங்களா? வழி விடுங்கப்பா, வழி விடுங்கப்பா. ஒருத்த தம்பியே, கடைசி நேரத்துல ஒரு வார்த்தை கூட பே. கண்ணு அப்படியே இருக்கு, மூக்கு அப்படியே இருக்கு. பாமோய், உங்க மோச்சாட அப்படியே இருக்கு. சத்தியமா இது உங்க தம்பி தான். மாப்பிள்ள என்ன சொன்ன? கழுத என்ன சொன்ன? கழுத இப்படி தாண்டா. பெரிய பெரிய சின்ன சின்ன மதனி, ஓ மதனி. என்ன இந்த வீட்டு பிறந்த மகன் வந்திருக்கேன், வராத வந்த மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. ஏலே இங்க வாடா. இவன் தான் என் மகன் தர்ராசு. அடி ஆத்தி, ஆறு என் சின்ன மக கஸ்தூரியா. எலே தொர்ராசு, நல்லா பாத்துக்கடா, இவதே நீ கட்டிக்க போற பொண்ணு. நீ உள்ள போதாய். நீ எதுக்கா வந்திருக்க? அண்ணன் வீட்டுக்கு அகத்துக்கிறது இங்கெல்லாம் வருவாங்க. என் மருமக கஸ்தூரிய பரிசம் போடுத்து என் மகனை கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். கூட பிறந்த பொறப்புன்னு பாக்காம புருஷன் பேச்ச கேட்டுக்கிட்டு செத்த ஏழு கூட இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டேன்னு அன்னைக்கு கோயில்ல மண்ணு மாறி தூத்திட்டு போனேன். இன்னைக்கு என் மக பேரை சொல்லிக்கிட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் சுத்தி அமைகிட்டு போலாம். வந்தியா அண்ணன் இருக்கிறாருன்னு பாக்குறேன். தமைய அண்ணே, இந்த நாய முதல்ல வெளியே போ சொல். அம்பிடிச்சுக்கிட்டு போயிருவனா? இந்த ஊரையே கூட்டி இந்த வீட்டை நாரடிக்காம விட மாட்டேன். இல்ல வாடா போனா, ரெண்டு ஒண்ணு பாத்து விடுவோம். ராக்கா அக்கா, கணவாக்கா, கேட்டு பார்த்தண்ணா, எல்லாரும் வாங்க, இந்த நாயத்தை கேளுங்க. உங்க தங்கச்சியை வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க. அம்மையா. அண்ணே, அவளை போய் கூட்டு வந்து பரிசம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அண்ணே, என்ன பண்ண சொல்றேன், கூட பிறந்துட்டாளே, போய் கூட்டு வைப்போ. அமராவதி, இந்தா பரிசம் போட்டாச்சு, கருகுமணி எடுத்து புள்ள கழுத்துல கட்டிவிடு. என்ன பொப்பாட்டிக்கு சீலை வாங்கி கொடுத்தானா? இந்த மாதிரி பயங்களுக்கு எல்லாம் இப்படி சொன்னா புத்தி வராது. நம்ம கலைவாணர் பாணியில சொல்லுவோம். கொம்பளைய மதிக்க வேணும் முறப்படி, நீ போகாத இடம் போனா செருப்படி. பொம்பளைய மதிக்க வேணும் முறப்படி, நீ போகாத இடம் போனா செருப்படி. அன்பான வாழ்க்கை தானே உருப்படி, அன்பான வாழ்க்கை தானே உருப்படி. இது நல்லது கெட்டது எது வந்தாலும் ஆளுக்கு பாதி பொறுப்படி. பொம்பளைய மதிக்க வேணும் முறப்படி, நீ போகாத இடம் போனா செருப்படி. பொம்பளைய மதிக்க வேணும் முறப்படி, நீ போகாத இடம் போனா செருப்படி.
சுமந்து குழந்த பெத்தா உடம்பெழைச்ச பிறந்தா வளர்ந்தா ஒரு புருஷனுக்கு அடிமைப்பட்டா குடும்ப பொறுப்ப சுமந்து குழந்த பெத்தா உடம்பெழைச்ச பிள்ளைய வளர்ப்பதில தூக்கம் பசி இழந்து விட்டா பிள்ளைய வளர்ப்பதில தூக்கம் பசி இழந்தா அவ பொறுப்பு முழுது தியாகமப்பா அவளை மதிக்க பழகிக்கப்பா பொம்பளைய மதிக்க வேணும் முறப்படி நீ போகாத இடம் போனா செருப்படி பொம்பளையும் மதிக்க வேணும் முறப்படி நீ போகாத இடம் போனா செருப்படி போகுமப்பா அப்பேன் தவறி புட்டா கத்த வித்த முடியுமப்பா உள்ள போனா உன் கொள்ளி மட்டும் போகுமப்பா உள்ள போனா உன் கொள்ளி மட்டும் போகுமப்பா சம்சாரம் போய் புட்டா சகலமும் தான் போகுமப்பா பொம்பளைய மதிக்க வேணும் முறப்படி நீ போகாத இடம் போனா செருப்படி பொம்பளைய மதிக்க வேணும் முறப்படி நீ போகாத இடம் போனா செருப்படி அன்பான வாழ்க்கைதானே உருப்படி அன்பான வாழ்க்கைதானே உருப்படி இது நல்லது கெட்டது எது வந்தாலும் அழுத்து பாதி பொறுப்படி பொம்பளைய மதிக்க வேணும் முறப்படி நீ போகாத இடம் போனா செருப்படி பொம்பளைய மதிக்க வேணும் முறப்படி பொம்பளைய மதிக்க வேணும் முறப்படி மருத நீ ரொம்ப நல்லா ஆடுறியே தாயே பய உங்களை பார்த்தாதான் பொட்டி பாம்பாட்டம் அடங்கி போறான் மற்றபடி ரொம்ப விவரமானவன் பொம்பளைங்க மேல உனக்கு அவ்வளவு மரியாதையா பிறகுனதை நம்மள பெத்த ஆத்தாவும் பொம்பளை பொங்கி போடுற பொஞ்சாதையும் பொம்பளை நாம கும்புடுற சாமியும் பொம்பளை அப்படி இருக்கிறப்ப பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கறதுல என்ன தப்பு தாய் நீ கொடுங்க தாய் நான் கொண்டு வரேன் நான் வரேங்க வாங்க தாயே வாடி ஒரு காலி இல்லையா ஐயா பிச்சை போடையா ஒத்த கால நிக்கிறியப்பா கால் வலிக்காத வலிக்குங்க அப்படி வலிக்கா என்ன பண்ணுவேன் இந்த காலை இப்படி வச்சுக்கிட்டு இந்த காலை இப்படி தீக்குவேன் அப்படியா புத்திசாலி நான் என்ன செய்ய தெரியுமா இந்த காசை இப்படி போட்டுக்கிட்டு இந்த தட்டை இப்படி வச்சிருக்கேன் அறிவு கட்டவனே நான் பரிசு தட்டுல வச்சு கொடுத்த கருகமணிய சம்மதிச்சு தானடி கழுத்துல கட்டிக்கிட்டோ என் கருகமணி உன் கழுத்துல இருக்கிறப்ப நீ எனக்கு தானடி சொந்தம் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை தொட போறவன் நான் தானடி இப்ப தொட்டா என்னடி வாடி
பட்ட பயல வயக்காட்டு நெல்ல வரப்ப அமைஞ்சிரும். வெள்ளாமை அறுக்க போறோம் நீதானடா, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? போன போய் படுப்போம். ஆமா ஏண்டி கஸ்தூரி, என்னமோ ஆம்பளை சாவாசமே பிடிக்காது, கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த பறவை பிடி உன் மாமன் தொடராச கட்டிக்க சம்மதிச்ச. ஏ அங்க பாரு யார் வருதுன்னு. பொங்கடி நெல்லு பழைய விடு. இந்த மல்லிகைப்பூ தலையில வச்சுக்க, இந்த செலப்பி உங்க அக்கா தங்கச்சி கொண்டு போய் கொடு. பரிசம் போட்ட மாமே எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கடி. பரிசம் தானே போட்டிருக்கேன், தாலியை கட்டிட்டு தாலியை கட்டு, அதுக்கப்புறம் நீ என்ன கொடுத்தாலும் தின்னு தொலைக்கிறேன். தலோரம் இப்படி சுட்டு கொள்ளையாச்சே, ஆளை கொன்றுமே. கட்டி போட. இப்ப தொட்ட என்னடி நம்மள பெத்த ஆத்தாவும் பொம்பல, பொங்கி போடுற பொஞ்சாதையும் பொம்பல, நாம கும்பிடுற சாமியும் பொம்பல. அப்படி இருக்கிறப்ப பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கறதுல என்ன தப்புதாய்? கழுத்துல இருக்கிறப்ப நீ எனக்கு தானே சொந்தம், நீ எனக்கு தானே சொந்தம், நீ எனக்கு தானே சொந்தம், நீ எனக்கு தானே சொந்தம், நீ எனக்கு தானே சொந்தம். அந்த களவாணி பைய கஞ்ச பைய அப்பு வந்துகிட்டு இருக்கான், நீ எதுவும் பேசாத நான் பாத்துக்கிறேன். என்ன என்ன காலியப்பா, கவிச்சியமா இருக்கியா? நல்லா இருக்கேன். எனக்கு ரொம்ப நாளா செருப்பு போடணும் ஆசை, ஒரு 5 ரூபாய்க்கு நல்ல செருப்பா வேணும், 5 வருஷம் உழைச்சா போதும். 5 ரூபாய்க்கு நல்ல செருப்பா 5 வருஷம் உழைக்கிற மாதிரி? இவன் ஊரை எல்லாம் ஏமாத்தி சம்பாதிக்கிறவன், இவனை ஏமாத்தினா தான் இவனுக்கு புத்தி வரும். 5 ரூபாய புடுங்கிடுவோம். இருக்கு அப்ப அந்த 5 ரூபாய் எப்படி கொடுங்க? அப்ப ஹரிச்சந்திரனும் நானும் ஒண்ணு, அவன் பேசின உண்மையைத்தான் நான் பேசுறேன், நான் பேசுற உண்மையைத்தான் அவன் பேசினான். போன வாரம் இமயமலையில இருந்து ஒரு சாமியார் வந்தாக, கையில ஒரு செருப்பை கொடுத்தாக, கொடுக்கும் போதே சொன்னாக இந்த செருப்பு கஞ்சப்பய களவாணி பய முள்ளமாரி பய முடிச்சவைக்கு பய இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாதுன்னாக. ஆனா என் கண்ணுக்கு தெரிஞ்சது, நான் உங்களுக்காக அந்த செருப்பை எடுத்து வச்சிருக்கேன், இப்ப காமிக்கிறேன் பாருங்க.
இதுதான் சாமியார் கொடுத்த செருப்பு. மறுபடியும் சொல்றேன், கஞ்ச பய, களவாணி பய, மொல்லமாரி பய, முடிச்சவைக்கு பய, இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாது. உங்க கண்ணுக்கு தெரியணுமே. ஓ தெரியுது, இந்தாங்க போட்டுக்குங்க. நீங்க உத்தமரும் நல்லவரும் உங்க கண்ணுக்கு தெரியுது, பொருத்தமா இருக்கு, நடங்க. அப்படித்தான் அப்படித்தான் அப்படித்தான். தாயே காலையில டவுனுக்கு போயிருந்தல, அங்க நம்ம மாப்பிள்ளைய பார்த்தேன் தாயே. உங்களுக்கு கல்யாண சீலை எடுக்க வந்தாலாம், சீலைய பார்த்தேன், உங்க நேரத்துக்கு பொருத்தமே இல்ல தாயே. ஆமா பொருத்தமே இல்ல. உங்களுக்கு எது பொருத்தமா இருக்கணும் அவங்களுக்கு என்ன தாயே தெரியும். நமக்கு என்ன வசதி இல்லையா, இருக்க சொத்தெல்லாம் யாருக்கு? உங்களுக்கு பொருத்தமா நம்மளே பேர் எடுத்துருவோம் தாயே. ஆமா நமக்கு பொருத்தமா நாம தான் தேடிக்கிறோம். தாய் கல்யாணத்துக்கு எப்படியும் ரெண்டு மூட்டை கத்திரிக்காய் தேவைப்படும். தோட்டத்துல சொல்லி புடிங்க வைக்க சொல்லணும். எட்டு பட்டி சனமும் ஒட்டு மொத்தமா கல்யாணத்துக்கு வருவாங்க. அவங்க எல்லாம் தங்கறதுக்கு வீட்டை வேற ஒதுக்கி வைக்கணும். என்னதா எங்க உட்காந்துட்டீங்க, சாமி கும்பிடலையா? இருக்க போதையே வெறுத்த சாமி கும்பிடுங்க. மருத, செத்து நேரம் கட்டிட்டு கழுத்து ஏறிய சீல துணியே மனசுக்கு பிடிச்ச மாதிரி தேடிக்கிறப்ப, ஆயுசு பூரா சேர்ந்து வாழ போற புருஷனை மனசுக்கு பிடிச்ச மாதிரி தேடிக்கிறது இல்ல, தப்பு இல்லையே. அதுல என்னடா இது? குடும்பம் நடத்த போற புருஷனை மனசுக்கு பிடிச்ச மாதிரி தேடிக்கிறப்ப, கும்பிடுற சாமியிலையும் மனசுக்கு பிடிச்ச சாமியை முதல்ல கும்பிடுறது இல்ல, தப்பு இல்லையே. அதுல என்னடா இது? மருத, நீ அந்த சாமி கிட்ட போய் நில்லு. ஏண்டாயே போய் நில்லு. நின்றுண்ணாயே. கண்ணு மூடு. மூட்டன் தாய். என்னதான் இது? என் மனசுல இருக்கிற நீதே என் மனசுக்கு பிடிச்ச சாமி. நான் சாமி இல்ல தாயி, உங்க வீட்டு நாய். வண்டியில இருந்து தாய் வீட்டு போ. ஏமதினி, இவ்வளவு நேரமாச்சு இன்னும் உறங்காம என்ன செய்யறீங்க? இல்ல நம்ம மருமக வேற இன்னும் சாப்பிட வரல. இந்த நேரத்துல எதுக்காக ஒத்தையில வந்தீங்க? துணைக்கு வர வேண்டியவங்க தள்ளி இருந்தா ஒத்தையில தானே வரணும். நான் வழி துணைய சொல்லல, வாழ்க்கை துணைய சொன்னேன். சாமியை கும்பிடுதான் முடியுமே தவிர கூட சேர்ந்து குடும்பம் நடத்த முடியாது தாய்.
இது உனக்கு நான் ஆக்கி வச்ச சோறு. இதை தின்றதும் தின்னாததும் போய் இஷ்டம். ஆனா இனிமே இது நொந்து போய் குளிதாடிக்கு கஞ்சியா போனாலும் போகுமே தவிர இன்னொருத்தன் தின்றதுக்கு உதவவே உதவாத. மனசுக்குள்ள ஒருத்தனை சுமந்துகிட்டு இன்னொருத்தனுக்கு தாலிய சுமக்கிற சாதி நான் இல்ல. கால பூ போட்டு மனசுக்குள்ள புருஷனா ஏத்துக்கிட்ட அதே கோயில காத்துட்டு இருப்பேன். எனக்கு என்ன முடிவுன்னு விடியறதுக்குள்ள தெரியலன்னா பொழுது விடியறப்ப என் பொண்ணுதான் அங்க கிடக்கும். என்னோட
பாதையில சுத்தி வரும் பொங்குயில ஒற்றையடி பாதையில சுத்தி வரும் பொங்குயில உப்புக்கல்லும் வைரக்கல்லும் ஒன்னு சேருமா குயில தெப்பத்தோள தண்ணியில கப்பல் ஓடுமா உங்க வீட்டு உப்பத்தின கடமைக்காக இப்பவும் உங்க உசுர காப்பாத்துறதுக்காக தான் ஓடி வந்தேனே தவிர உங்க கூட ஒண்ணு சேர்ற தைரியம் எனக்கு இல்ல தாய். கண்ணி கலியம்ல என் கண்ணு மூடிட்டாலும் எனக்கு மண்ணு போடுற கடமை பொண்ண சேர்ந்ததா. பந்த போட்டாச்சு, பத்திரிகை அடிச்சாச்சு, பட்டி தொட்டி எல்லாம் கூட கொடுத்தாச்சு, வீட்டு வாசப்படிய கூட தாண்ட கூடாது. இந்த நேரத்துல ஊரை தாண்டி உறவை தாண்டி போயிருக்கிறேன், இதுக்கு என்னதாய் அர்த்தம்? அத்துமீறி முழிச்சப்பவே அவன் அருவால் எடுத்து வெட்டாம விட்டது. அத்தமகத்துக்காக இல்ல தாய், முரடனோ குடிகாரனோ அவன் கொடுத்த கருகு மணிய கழுத்துல கட்டி விட்டா அப்பவே அவன் பாதி புருஷனாயிடுறான். அதனாலதான் தாயி, பரிசம் போட்டதுக்கு அப்புறம் பாத மாறி போறது நியாயமா தாயி? ஐயா, பொறாசு மாமனு பரிசம் போட சொல்லி பெரிய சொன்னாக, நீங்களும் சம்மதிச்சீங்க. பாக்கப்பட்டு போய் இருந்து பொழைக்க போறவன் நான் தான் ஐயா. இவனை உனக்கு பிடிச்சிருக்கா தாயின்னு யாராவது என்னைய ஒத்த வார்த்தை கேட்டீங்களா ஐயா? இல்ல தாயி. கூட சேர்ந்து விளையாண்டப்ப இங்கோட்டு பொண்டுகளோட கையும், சோறுட்டு விட்டப்ப பெரியா கையும், சின்ன பிள்ளையில ஆசையா தூக்கி வச்சு கொஞ்சினப்ப உங்க கையும் தவிர வேற கை என் மேல பற்றுக்குமாயா? இல்ல தாயி. அப்படிப்பட்ட எண்ணிய எங்க ஊர்ல இருக்கிற பச்சை பிள்ளையில இருந்து கிழடு கட்ட வரைக்கும் அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கிறப்ப எனக்கு பரிசம் போட்டு புருஷனா வரப்போறவ கண்ணு முன்னாலேயே இன்னொருத்தன் தொட்டு தூக்கி போட்டானேயா? அவனை விட்டுவிட்டு வேறொருத்தன் கூட இவந்தே என் புருஷன்னு சொல்லிக்கிட்டு எப்படியா இங்க ஊருக்குள்ள நடமாடட்டும்? தொட்டவன் தொட்ட பயலா இருந்தாலும் தொட்டவனே கட்டையில தீயள்ளி போடணும்னு தானையா பொட்டச்சு நினைப்பா? ஏ சொத்து உன்னோட சொத்து நம்ம ரெண்டு பேரோட சொத்து பூராவும் இந்த பத்திரத்தில் இருக்கு. எல்லாமே நம்ம பிள்ளைக்கு தானடா, எடுத்துக்க.
இந்த வீட்டை விட்டு போய் புள்ள ஆசைப்பட்டபடியே கல்யாணத்தை பண்ணி வச்சிரு. அந்த மாதிரி பேசுறதுக்கும் சாதிசனத்தை மீறத்துக்கும் எனக்கு தைரியம் இல்லடா. என்னன்னு சொல்றீங்க? என் கண்ணு முன்னால இது நடக்க வேண்டாம். புள்ளைய கூட்டிக்கிட்டு புறப்படும். அண்ணே, இன்னும் என்ன நிக்கிறேன் அண்ணே? உங்களை எல்லாம் விட்டு நான் எங்கன போவேன்? ஐயோ மதுரை, மதுரை நீங்க சொல்லுங்க. மதுரை புள்ளைய கூட்டிக்கிட்ட போ சொல்லு. மதுரை வா, வா, வா. அண்ணே, ஒரு ஜோடி மாடு கொடுங்கண்ணே. மாடா? இங்க வந்து கேக்குற, சந்திக்கு போ. இதோ இருக்க மாடு. வச்சுக்கிட்டே இல்லைன்றீங்க? இதத்தான் எங்க ஊர்ல மாடுன்னு வாங்க. அப்படியா? கொண்டாத. ஏண்டா பாட்டு பாடுறதுனா என்ன, கொஞ்சதுன்னா என்னன்னு ஊருக்கே சொல்லி கொடுத்தவன் நானு. என்கிட்டயே வந்து மாடு கேக்குறியா? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்ன ஊ மேலேயே பாட்டு பாடிடுவேன், கொஞ்சிடுவேன். மரியாதைய ஓடலாம். வாங்க 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 வாங்க. தனா மச்சினா, மாப்பிள வீட்டுக்காரங்க தங்கச்சிக்கு பரிசம் போட வந்திருக்காங்கடா. என்னங்க தேங்காய் பழம் எடுத்து வைக்கணும், ஒரு தட்டு கொண்டாரு சொல்லுங்க. தம்பி ஒரு தட்டு கொண்டாப்பா. இலை தட்டுன்னதும் ஓடுறிய, நாம வசதியா இருக்கோம்னு காமிச்சுக்க வேணாமா? தஞ்சாவூர் தட்டா மதுரை தட்டான்னு கேளு. ஆமா, தஞ்சாவூர் தட்டா மதுரை தட்டா ரெண்டு தட்டையும் கொண்டு வா. பாய் கொண்டா. தஞ்சாவூர் பாயா மதுரை பாயா? ரெண்டு பாயையும் கொண்டாடா. இலை டிகிரி காப்பி கொண்டா. தஞ்சாவூர் காப்பியா மதுரை காப்பியா? ரெண்டு காப்பியும் கொண்டாப்பா. என்னங்க தட்டு மாத்தணும், பொண்ணோட அப்பா வர சொல்லுங்க. தஞ்சாவூர் அப்பாவா மதுரை அப்பாவா? ஹரிச்சந்திரா. எங்கடி கோப்பேன்? என் கல்யாணத்துக்கு தாலி வாங்க போயிருக்காரு. தாலி வாங்கத்தான் முறை மாப்பிள்ள நான் இருக்கேன்ல, அப்புறம் கோப்பையன் ஆண்டி தாலி வாங்க போறேன்? ஒரு பொம்பளைக்கு ஒருத்தன் தாண்டி தாலி கட்டணும். வருத்தம் போட்டவள பட்டா போடாம விடுறதுக்கு நான் என்ன சீலை கட்டிட்டா தெரியும்? பாடி
என்ன தோர்ராசு, பரிசம் போட்டிய புருஷனாம ஊட்டியல, தப்பு இல்ல. ஆறு ஆறு எங்கெங்க இருக்கணுமோ அவங்க அவங்க அங்கங்கதான் இருக்கணும். நம்ம சொத்து நாமதான் அனுபவிக்கணும், இல்லையா நாசமாக்கிறணும். புரியுதா தோர்ராசு? போங்க. ஏய் வாங்க போலாம். பறிஞ்சு கட்டிட்டாக ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும். சந்தானம் வந்த வேலை முடிஞ்சது, வாங்க போலாம். கதவு திறந்து இருக்கு, நீங்க எல்லாம் வெளியே நிக்கிறீங்க, உள்ளங்க. நம்ம கஸ்தூரிய தொராச தூக்கிட்டு போயிட்டாரு. என்ன தாயி? பருத நில்லுப்பா, அவன் பரிசம் போட்டவன், கஸ்தூரி ஏ மகளா இருக்கிற வரைக்கும் அவன் விட மாட்டான். அவ ஓம் பஞ்சாதி ஆயிட்டா, அவளை எவனும் நெருங்க முடியாது. இந்த தாலிய அவ கழுத்துல கட்டு. என்ன யோசிக்கிற? தாய காப்பாத்துறதுக்காக தான் இப்படி செஞ்சனே தவிர, தாலி கட்டுறதுக்காக இல்ல சாமி. அவளை காப்பாத்தணும்னா இந்த தாலி அவ கழுத்துல கட்டுறத தவிர வேற வழியே இல்லப்பா. குடிமூடிக்கு குளத்துல போனது கணக்கா போய்கிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு புத்துக்களாட்ட நின்னு என்ன அர்த்தம்? நான் கேட்கலீங்க, உங்க பெரிய கேக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் தம்பி மக கஸ்தூரிக்கும் அந்த பையன் மருத வீரனுக்கும் முதலாத்தி நடக்க போகுது. இந்த முதலாத்தி மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்க, நாளை காலையில அந்த கூலிக்கார பசங்க எல்லாம் நம்ம தோல்ல கைய போட்டு மாமா மச்சா முறை கொண்டாடுவானுங்க. இந்த அதிகம் எல்லாம் தேவையான இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்து கேக்கலீங்க, அவங்களா கேக்குறாங்க. இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சா இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? முதலாத்திரி நடக்கிறதுக்குள்ளயே அந்த மருதவர பயல குணுறணுங்கிறீங்களா? அவனை கொண்டுட்டா தாலி அடுத்த புள்ள என்ன பண்ணுவீங்களா? அப்படியே வச்சிருக்க முடியுமா? அவளை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அப்ப அது மட்டும் அசிங்கம் இல்லையா? இந்த பழியில இருந்து நாம தப்பிக்கணும்னா நம்ம புள்ளைய நாம காவு கொடுக்கற தவிர வேற வழியே இல்ல. சரி ஆத்தி, என் பிள்ளைய கொல்லமா சொல்றீங்க? கல்யாணமாகி வாழப்புற பிள்ளைக்கு கருமாதி செய்யறதுக்கு என்னால முடியாது, இதுக்கு நான் சமரிக்கவே மாட்டேன். எங்க வீட்டுல வயசுக்கு அந்த பிள்ளைங்க இருக்காங்கயா, நாளைக்கு அதுல ஒருத்தங்க பிடிச்சு கொடுக்க வேணாமா? பத்து மாசத்துல ஒரு பிள்ளை பிறக்கு, சாமியாசத்துக்கு வாரிசாகு, நம்ம பங்காளிட்டு முறை கொண்டாடு, இது காலங்காலமா வளரணுமா? ஒரு தோப்பை காப்பாத்துறதுக்கு ஒரு தீக்குச்சி அமுத்து நான் தப்பில்லப்பா. நாங்க என்ன எங்க நன்மைக்காக சொல்லிட்டு இருக்கோம், நம்ம சாதிசனம் சந்ததி நன்மைக்காக சொல்லிட்டு இருக்கோம். இப்ப உங்க வீட்டுல இந்த கருமாதி நடக்கலன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? நம்ம சாதிசன அம்புட்டு பேரு வீட்லயும் ஒரு கல்யாணமும் நடக்காது. சந்தானம் இன்னைக்கு உங்க பொண்ணோட முத ராத்திரி மட்டும் நடந்துச்சுன்னா ஏழையோட ரத்தமும் பணக்காரனோட ரத்தமும் ஒன்னா கலந்துரும். அப்புறம் நம்ம சாதிசன அம்புட்டு பேரும் அதுக்காகவே ரத்தம் சிந்த வேண்டியிருக்கும். உங்க பொண்ணா நம்ம சாதிசனமா, நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. பெரியா நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாலும் எப்பவும் உன்னையே தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. பெரியாவையும் பெரியம்மாவையும் மனசுக்குள்ள கும்பிட்டுக்கிட்டு உள்ள போத்தாய் ராமையா.
ஆதிசனத்துக்கு மரியாதை கொடுத்த நான் ஒதுங்கி இருந்துட்டாலும் உனக்கு பெரிய ஐயாவா நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் இல்லையா? செத்த என் கூட மரியாதை ஏன் ஐயா? என் முஞ்சே முஞ்சே பாக்குற பெரிய கூப்பிடுறாங்க, மாப்பிள்ளைய கூப்பிட்டு புறப்படு. மாப்பிள்ளை வேணாண்டா, சாதிசனம் எல்லாம் குதிச்சு போயிருக்காங்க. இந்த நேரத்துல மாப்பிள்ளை வந்தா விவகாரம் ஆயிரும். பிள்ளை மட்டும் கூட அனுப்பி வச்சுன்னா பொழுது விடியறதுக்குள்ளார நான் கொண்டு விட்டுறேன். புறப்படு தாயி. விழுந்திருக்க மஞ்ச கும்பத்தோடு தீர்க்காய சறுக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. புள்ள அழுவ போறாங்க, புருஷன் வீட்டுக்கு போற பொண்ணு கண்ணீரோட போக கூடாதுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. மஞ்ச கும்பத்தோடு சுமங்கலியா இருக்கணுமா? கடைசி சோறு, இனிமே நான் இந்த வீட்டுல எப்ப சாப்பிட போறேன்? எனக்கு முத முதல்ல சோறு ஊட்டி விட்டது நீங்கதான். எனக்கு கடைசி சோத்தையும் உங்க கையாலையும் ஊட்டி விட்டுருங்க பெரியய்யா. கொஞ்ச நேரத்துல என் மாமன் கஸ்தூரி சாக போற, அவ உசுறு போற வரைக்கும் ஊருக்குள்ள எவன் ஆஸ்பத்திரிக்கு வண்டி கிட்ட கட்டக்கூடாது. அவளை காப்பாத்துறதுக்கு அந்த மருந்து வீரன் வருவேன், அவனை கிட்ட நிறந்து விடக்கூடாது. இது பிரசிடண்ட் அழகர் சாமியோட உத்தரவு. நல்லா இருப்பீங்களா?
போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் பாடுதம்மா என்னோட மனசு ஒத்தையடி பாதையில் ஒரு சனம் தூங்கின ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் பாடுதம்மா என்னோட மனசு Thank you.
பார்த்ததம்மா, குச்சு விட்டு சாமி நெஞ்சில் குடி போக பார்த்ததம்மா. பச்சை மண்ண போலதான் பால் மனசு தவிச்சதம்மா, பாக்கு வச்சு பரிசம் போட்ட பாதையத்தான் வெறுத்ததம்மா, சாமி போட்ட முடிச்சு உண்ணு சாதிசனம் பிரிச்சதம்மா. ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தூங்கையில ஒத்தைய போகுதம்மா, என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு. ஒத்தையடி பாதையில ஒரு சனம் தூங்கையில ஒத்தையா போகுதம்மா, என்னோட உசுறு உசுறு வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு. இந்த இடத்துல இன்னொரு சமாதி வரணும்னு ஆசைப்படுறியா? ஏழைய பணக்காரன் என்னைக்குமே ஏத்துக்கிறது இல்ல. உனக்கு தகுந்த பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிரு. போ. அத்தா, சின்ன முதலாளிக்கு யோகம் ரொம்ப நல்லா இருக்கு, பெரிய முதலாளி விட பலமா இருக்கு. ஆனா பாருங்க, பொண்ணு கீழ்சாதியில தான் கிடைக்கும். என்ன சோசியரையா, அடிச்சுட்டாங்களா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு மாடு மேய்க்கிற மாடுதான் மேய்க்கணும், செருப்பு தைக்கிறவன் செருப்பு தான் தைக்கணும்னு இந்த ஊரே கட்டுக்கோப்புல வச்சிருக்கேன். நீங்க ஏன் வீட்டுக்குள்ளே வந்து கீழ்சாதி பொண்ணுதான் மருமகளா வரணும்னு சொல்லலாமோ? தப்பு இல்ல. சாதகத்தை கீழ்ச்சி போட்டேன். நீங்க என்ன பண்றீங்க? எங்க மேல் சாதியிலே நல்ல பணக்கார பொண்ணுதே மருமகளா வரும்னு சாதகத்தை மாத்தி எழுதிட்டு வாங்க. புரியுதா? போங்க. ஈஸ்வரி, இந்நேரம் எங்க வீட்டுல எல்லாரும் என்னை தேடிட்டு இருப்பாங்கல்ல? ஆமா, எங்க வீட்டுல கூட எல்லாரும் என்னை தேடிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்கு எங்க அப்பா சம்மதிக்கவே மாட்டாரு. என்ன செய்யலாம்? ஊரை விட்டு ஓடி போயிடலாமா? அப்படி எல்லாம் செஞ்சா எங்க அப்பா செத்து போயிருவார். நான் வர மாட்டேன். வேற என்ன பண்ணலாம் தெரியல. செத்து போயிடலாமா? நீங்க
எங்களை பிரிச்சிருவீங்க, நாங்க ரெண்டு பேரும் செத்து போறோம். இல்ல பிரிக்க மாட்டேன். அப்படின்னா எங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்னு இப்பவே சொல்லுங்க. வீட்டுக்கு வாங்க, சம்பந்தம் பேசுவோம். அடிச்சிட்டாங்களா? இதுக்கு தான் சொல்றது, ஆறு ஆறு எங்கெங்க இருக்கணுமோ அவங்க அவங்க அங்கங்க இருக்கணும்னு. இத நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், ஆறு கேக்குறா. பொம்பளை புள்ள பெத்தா பந்த போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்க அவளை வச்சு பணக்காரனாகணும்னு ஆசைப்படலாமா? தப்பு இல்ல, பணக்காரனாகிறதுக்கு சுருக்கமான வழி நான் சொல்றேன். உங்க பொண்ணை வச்சுட்டேன், வேணும்னா உங்க பொஞ்சாதையும் சேர்த்துங்க, அவங்களும் நல்லாதான் இருக்காங்க. என்னைய மாதிரி நாலஞ்சு பெரிய பணக்காரங்களை நாளைக்கே வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், தொழில ஆரம்பிச்சிருக்க. வேலைக்காரர் விடுங்க, அவர் வீடு வரைக்கும் போறதுக்கு தெம்பு வேணா. சந்தானம் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உங்க மக பணமாயிரணும், இல்ல நாளைக்கு காலையில ஊர்ல உள்ள அவ்வளவு ஆம்பளைங்களும் கையில காசோட உங்க வீட்டு வாசல்ல வரிசையில நிப்பாங்க. அது நல்லா இருக்குமா? நீங்க மானசல்ல யோசிக்காதீங்க, கையில விஷத்தை எடுங்க. நாளைக்கு காலையில ஊர்ல உள்ள அவ்வளவு ஆம்பளைங்களும் கையில காசோட உங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க. கட்டி கொடுத்து கண்ணறிஞ்சு பார்க்க வேண்டிய என் பிள்ளைய கூட்டி கொடுத்து கை நிறைய காத்து வாங்கிட்டியா? நீ கிட்ட வந்த உன்னைய வெட்டி அவ கூட சேர்த்து போதச்சிடுவ. உனக்கு பாலும் ஜோருமா ஊட்டி வளர்த்த பாவத்தை நானே தீர்த்துக்கிறேன். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. கொடுக்க வேண்டிய தகப்பனே தலைமுழுகி தாங்குற கெட்ட பேர் உங்களுக்கு வேணாம்ப்பா. போக கூடாத இடத்துக்கு நானாத்தான் போனேன், இப்ப போக வேண்டிய இடத்துக்கும்
நானே போயிடுறேன்பா. இவங்க காதலிச்சது குத்தம்னா அந்த குத்தத்துல இவனுக்கும் பங்கு இருக்கு. கொடுக்கிற விஷத்துல பாதிய இவனுக்கும் கொடுங்க. சாகாத வரம் வாங்கின காதலுக்கு சாதி பேரை சொல்லி சமாதி கட்டுற கொடுமை எனக்கு சமாதி கட்டுற வரைக்கும் நடக்காது. புறப்படுங்க என் கூட. காலங்காலமா காதலர்கள் சாகலாம், ஆனா காதல் சாகிறது இல்ல. மனசார நேசிக்கிறவங்களுக்கு எல்லாம் சாவு ஒண்ணுதான் சரியான முடிவுங்கிறத மாத்துறதுக்கு உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இந்த தாலி அவ கழுத்துல கட்டு. ஆத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. எந்த ரத்தம் ஒன்னு சேரக்கூடாதுன்னு சாதி பேரை சொல்லி பிரிச்சாங்களோ அதே ரத்தம் இதே இடத்துல ஒன்னு சேரணும். இப்பவே உங்க முதராத்திரி நடக்கணும். உள்ள போங்க. சாதிய ஒழிச்சு மனுஷங்களை ஒன்னு சேர்க்கிறது காதல். ஆனா அந்த மனுஷனை இனம் பார்த்து துண்டு துண்டா பிரிச்சு வைக்கிறது சாதி. அந்த சாதி ஒழியணும்னா காதல் ஜெயிக்கணும். இதை தடுக்க யாராவது வந்தீங்கன்னா புனிதமா இருக்கிற இந்த இடம் சுடுகாடா மாறும். என்ன அழகர் சாமி அடிச்சிட்டனா?
இதுக்குத்தான் சொல்றது, ஆறாறு எங்கெங்க இருக்கணுமோ அவுக அவுக அங்கங்க இருக்கணும்னு. எங்கேயோ கேட்டா மாதிரி இருக்குல்ல, நீ சொன்னதுதான்டா. நீ பணக்காரன்னா பங்களாவுக்குள்ளேயே இருந்திருக்கணும். ஏழைங்க உசுரோட விளையாடலாமா? தப்பு இல்ல. ஏழைங்க எதிர்த்து நின்னா என்னாகும்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். என் மக உன் மகன் பின்னால சுத்தனவன்னு சொல்லி தானே என்ன ஆளை வச்சு அடிச்ச? இப்பத்தான் தெரிஞ்சது ஓ மகனும் என் மக பின்னால சுத்தனான்னு. அப்போ நான் உன்னை திருப்பி அடிக்கணும்ல? அப்பத்தானே ஏழைக்கும் பணக்காரனுக்கும் சரிசமமாகும். என்ன பாக்குற? நீ கொடுத்ததுதான், உனக்காகத்தான் கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. சாப்பிடு. ஏழை பணக்காரன் இனம் பிரிச்சு காதலிச்சவங்களை அழிச்ச உன்னோட உசுர் அந்த ரெண்டு ரத்தமும் ஒன்னா கலக்கிறப்போ இந்த உலகத்தை விட்டே போயிருக்கணும். ஊருக்குள்ள சாதி பிரிவினையை தூண்டிவிட்டு ஊரையே துண்டாக்கின இந்த பாவிய என் கையால தான் கொல்லணும். சாதி பேரச்சுரி உசுர குசுரா வளர்த்தையும் பிள்ளையும் என் கையாலேயே கொல்ல வச்சு நம் சந்ததியை கடவுறுத்த இந்த குடும்பக்காரனை நான் தான் கொல்லணும். என் மகன் உசுர பிடிக்கிறதுக்காக நீ கொடுத்த விஷத்துல மீதி உனக்காகவே கொண்டு வந்திருக்கேன். வென விதைச்சவன் தனையத்தான் அறுக்கணும், வென விதைச்சவன் வினையத்தான் அறுக்கணும். சாப்பிடு, 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 சாப்பிடு. சாவ நீயே முடிவு பண்ணிக்கிறியா இல்ல ஏன் கையால செத்து போறியா? மனித இனம் உயிர் வாழ்வதற்கு உணவு தேவை, உடை தேவை, உறைவிடம் தேவை. ஆனால்
சாதி தேவையா? சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொலல் பாவம்.